ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நாலேஜ் ஹார்வெஸ்டர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை இங்கிலீஷ் டு தமிழ் அல்லது தமிழ் டு இங்கிலீஷ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் கூகுள் டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை பிடிஎஃப்லேருந்து பிடிஎஃபாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸை இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அல்லது அந்த டாக்குமெண்ட்டோட டெக்ஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காப்பி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணி காட்டுறேன். அதில் போய்ட்டு நியூ போயிட்டு ஃபைல் அப்லோட் கொடுங்க. இந்த இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டு பிடிஎஃபில் அதை நான் வந்து அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஓப்பன் வித்து கூகுள் டாக்ஸ் அப்படின்னு கொடுங்க. கூகுள் டாக்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து லோட் ஆகி வரும். ஃபஸ்ட்னா வந்து ஒரு தமிழில் எப்படி லீவ் லெட்டர் எழுதுகிற போல் அது போல் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டைப் கூட இல்லை, காப்பி பேஸ்ட்டு தான், அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். இதை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, இதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டூல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸ் போயிட்டு அடுத்து டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும். நமக்கு வந்து இங்கிலீஷ் அந்த ஒரு பார்த்திங்களா, இங்கிலீஷ் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு டேபில் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடும். இந்த பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடும். இதில் வந்து ரொம்ப 100% உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்காது. அதில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஓரளவுக்கு நம்மளாக ஓனாக டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வரும். இல்லை நம்ம வந்து காப்பி பண்ணி டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அது போல் இங்கிலீஷ் டு தமிழ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதே போல் தான் நம்ம அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வந்து நம்ம டேரெக்டாக போவோம், டாக் நியூண்டா அதோடய ஷார்ட்கட்டு, அதுக்கு டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனுக்கு போயிடும். நான் இது வந்து ஒரு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் என்னோடய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். கடைசியாக வச்சுருந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதை எப்படின்னா திரும்ப அதே போல் தான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டூல்ஸ் போயிட்டு டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட் போயிட்டு தமிழ் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்து டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா அதே போல் நியூ டேபில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும், டிரான்ஸ்லேட் ஆகி பார்த்தீங்களா. நான் உங்கள் வங்கியில் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்துள்ளேன் அப்படின்னு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வரும். மற்ற டிரான்ஸ்லேட்டர் ஆன்லைனில் இருக்கிறத விட இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் காய்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.